Hi, hello everyone. Welcome to Hema Sisila. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வல்லாரக்கீரை தோசை எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வல்லாரக்கீரை தோசை தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு கட்டு வல்லாரக்கீரை எடுத்து கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாங்க செய்ய ஆரம்பிச்சிரலாம். அடுப்பத்த வச்சிட்டு ஒரு pan எடுத்து வச்சிருக்கேன். pan ஹீட் ஆனதும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்பதான் வந்து தோசை வந்து சாப்பிடக்குள்ள எந்த அந்த ஸ்மெல் வந்து எதுவும் வராம நல்லா இருக்கும். வல்லாரக்கீரை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தாதான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் அந்த சத்து வந்து ஃபுல்லா கிடைக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு மெமரி பவர் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். நரம்பு ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் கூட அது கூட வந்து சரியாயிடும். 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க அம்மா அப்பா இதை தவிர எதுவும் பேசாமல் சொல்லாமல் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த வல்லாரக்கீரை வந்து செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து நல்லா சீக்கிரமாக பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு மெமரி பவர் வந்து நல்லா அதிகமாக கெயின் ஆகும். அதனால நல்லா சீக்கிரமாக பேசுவாங்க. ஞாபக சக்தி நம்ம சொல்லித்தரத வந்து நல்லா ஞாபகமாக வந்து வச்சுப்பாங்க. வச்சுட்டு நல்லா பேச ஆரம்பிப்பாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு. இப்போ வந்து வல்லாரக்கீரையை வந்து சேர்த்துக்கலாம். கீரையை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த கீரையை வந்து வந்து தண்ணி விடும். அது நல்லா சுருங்கி வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தோசை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சட்னி எப்படி நம்ம போன வீடியோவில் செஞ்சோமோ அது மாதிரி வந்து சட்னி சாப்பிட்றதுக்கும் தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக 2-3 கல் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் வந்து இருக்காது, கசப்பும் இருக்காது. அதுக்காக தான் வந்து ஒரு 2-3 கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறது. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். கீரை வந்து இப்போயே சுருண்டு வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா சுருண்டு வரும். அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் வந்து எதுவும் இருக்காது. கீரை வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து இது நல்லா ஆற விட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சிருந்தாலே வல்லார கீரை அதை வந்து அரைச்சி எடுத்துருந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 தோசைக்கு ஆகிற மாதிரி வந்து மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எப்படி ரெகுலராக ஆட்டுவதில் மாவு இட்லி தோசைக்கு அந்த மாதிரிலாம் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன் உப்பு போட்டு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இல்லையா வல்லார கீரை பேஸ்ட் வந்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெகுலர் தோசை மாதிரி தான் இருக்கும். வல்லாரக்கீரை வந்து எப்பவுமே செய்யக்குள்ள புளி போட்டு வந்து எதுவுமே செய்யாதீங்க. நீங்கள் இது கூட வச்சு சாம்பார் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அந்த சாம்பாரில் கூட வந்து புளி போட்டு சேர்த்துக்காதீங்க. மாவுலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு தோசைக்கல் எடுத்து வச்சுருக்கேன். தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம தோசை ஊற்றி எடுத்துடலாம். தோசைக்கல் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து தோசை ஊற்றிடலாம். எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். தோசை வந்து 2 பக்கம் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் தோசையை.
அவ்வளோதாங்க, நம்மளோட வல்லாரை கீரை தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசையை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இதுக்கு வந்து என்ன தொட்டு சாப்பிட நல்லாயிருக்குன்னா, தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், பொட்டுக்கடலை சேர்த்து ஆட்டுற தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், அப்புறம் கார சட்னி கூட நல்லாயிருக்கும், சாம்பாரும் நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.